Hi friends, today in our kitchen, we are going to make an Eral kuzhambu. How to make it? Let's see. Eral kuzhambu, we are going to make Eral kuzhambu. We are going to make a kadai. The kadai is very soft. We are going to add 2 tablespoons of water. We are going to make a soda. இதில 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டும் நல்லா பொரியட்டும் இது நல்லா பொரிஞ்சதும் இதில 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கேன் இத இது கூட சேர்த்துக்கோங்க நல்லா எண்ணெயில வெங்காயம் நல்லா வதங்கணும் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் salt சேர்த்துக்கறேன் இது நல்லா பொன்னிறமா வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கனதோ இதுல ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இத இதல சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோட நல்ல தக்காளியை வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கனதும் இதல காரத்துக்கு நான் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கறேன் இத கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இதையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பு வந்து சிம்ல வச்சுக்கோங்க ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நான் 1/2 கேஜி அளவுக்கு இறால் எடுத்திருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தூளில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலரி விடுங்க மசாலாவோட நல்லா mix பண்ணி விடுங்க இந்த அளவுக்கு நல்லா மசாலாவுல இறால நல்லா mix பண்ணி விடுங்க நல்லா mix பண்ணிட்டு இதுல ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி இதலயே நான் ஒரு lemon size அளவுக்கு புளி எடுத்து கரைச்சு வச்சிருக்கேன் இந்த தண்ணியையும் இதல நம்ம சேர்த்துக்கலாம் இந்த டைம்ல நல்லா mix பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் புளி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் புளி எல்லாம் செக் பண்ணிட்டு இத ஹை फ्लेம்ல ஒரு 5 minutes கொதிக்க விடுங்க மூடி போட்டு கொதிக்கட்டும் 5 minutes க்கு அப்புறம் ஒரு கொதி வந்ததும் இதல ஒரு ரெண்டு முருங்கையை நான் எடுத்து இத பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன் இத இதல சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு கலர் கலரி விட்டுட்டு லோ फ्लेம்ல ஒரு 10 minutes கொதிக்க விடுங்க மூடி போட்டு 10 minutes low flame ல நல்லா கொதிக்கட்டும் 10 minutes க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் 10 minutes க்கு அப்புறம் நம்ம குழம்பு ரெடி ஆயிச்சான்னு பார்த்துக்கலாம் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல ஒரு கலர் கலரி விட்டுட்டு இதல ஒரு கொத்த அளவுக்கு கறிவேப்பிலை போட்டுக்கோங்க கறிவேப்பிலை போட்டு ஒரு கலர் கலரி விட்டுட்டு அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க ஒரு 5 minutes அப்படியே இருக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம்
இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழம்பை தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதை எடுத்து அப்படியே இப்போ ஒரு கலரி கலரி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையை போட்டு நம்ம குழம்பை இறக்கிக்கலாம். எறா குழம்புக்கு எப்பயுமே காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். ஏன்னா எறா வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் காரமாகவே வையுங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.